ஹலோ வணக்கம். இன்னைக்கு விமென்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச கிச்சன் ஐட்டம்ஸ் நான் வாங்கி எது எனக்கு யூஸ்ஃபுல்னு நினைக்கிறேனோ அந்த ஐட்டம்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். யூஸ்ஃபுல் மட்டும் இல்லைங்க, எது யூஸ்லெஸ் எது வேஸ்ட், அதாவது நான் வாங்கும் பொழுது ஒரு ஹைப் இருக்கும் இல்லைங்களா, எல்லோரும் நம்ம சொல்லி கேள்விப்பட்டு அது நம்ம வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை வேஸ்ட், நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணது வேஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மேபி நான் எனக்கு வேஸ்ட்ன்னு நான் நினைக்கிறது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மோஸ்ட்லி நிறைய ஐட்டம்ஸ் வேஸ்ட்டாக இருக்காது என்கிட்ட. ஏன்னா இங்கே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, நம்ம வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வித்தின் அந்த 1 month நினைக்கிறேன், 1 month ஆஃப் பீரியடோ இல்லை சில கடைகளில் Jan 16 வரைக்கும் ரிட்டர்ன் பாலிசி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 30 days ரிட்டர்ன் பாலிசி இருக்கிறதுனால நான் மோஸ்ட்லி ரிட்டர்ன் பண்ணிடுவேன் இன் கேஸ் பிடிக்கலன்னா. சிலது தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அது வந்து இடம் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் எனக்கு பின்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கிட்டே வந்துடுவோமா, கிச்சன் ஐட் கேக் மிக்சருங்க. ஸோ எனக்கு கேக்லாம் ரொம்ப பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும், அண்ட் ஹேண்ட் பீட்டர் தான் வச்சுட்டு இருந்தேன், அது போயிடுச்சு. ஸோ எதுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேக் மிக்சர் வாங்கினேன். நான் 2016 இந்த கேக் மிக்சர் வாங்கினேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேக்கை விட இன்னொன்று என்ன எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்பாத்தி மாவு பிசைறது. எனக்கு வந்து அந்த கேக் மிக்சர்லாம் வந்து ரொம்பவே, ஸோ எனக்கு இந்த கேக் மிக்சர் கேக்கை விட சப்பாத்தி மாவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சப்பாத்தி மாவு வந்து நம்ம மோஸ்ட்லி சொல்லுவோம் இல்லைங்களா, நல்லா பிசைஞ்சு அடித்து அதை ஊற வச்சு ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாக வரும், நல்லா பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்ட்டு. இது வந்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு பிரச்சனையில் நான் ஊறவே வைக்க மாட்டேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பண்ணுறோம்னாவே ஒரு 2 hours முன்னாடியே அந்த சப்பாத்தி மாவை வந்து பிசைஞ்சு ஊற வச்சுருவாங்க, அதுவும் நல்லா அடிச்செல்லாம் வர பிசைவாங்க, நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்ட்டு. எனக்கு இந்த கேக் மிக்சரில் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லை. எப்பயுமே எங்கள் வீட்டில் கேக்குன்ற பாருங்க, சப்பாத்தி வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இது வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் பிரகாஷ் தான் சப்பாத்தி மாவு பிசையிறது. ஏன்னா மாவை ஆட் பண்ணிட்டு தண்ணி உப்பு ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா அடித்து நல்லா ஒரு அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து கொடுத்துரும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேக் மிக்சர். அது கூடவே உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் கூட வருது. இன்னும் நீங்கள் வந்து இப்போ வந்து மாவு கோதுமாவை வந்து நீங்கள் கோதுமை அதாவது முழு கோதுமையே அரைச்சி நீங்கள் பிசைகிற மாதிரி கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு அட்டாச்மெண்ட் கூட இங்கே வந்திருக்கு. மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நீங்கள் மாவு சப்பாத்தி மாவும் பிசையலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜுக்கினி நூடுல்ஸ் பண்ணணுன்னா கூட உங்களுக்கு அந்த ஸ்பைரல் அட்டாச்மெண்ட்டும் இருக்குது, நீங்கள் இதை போட்டுட்டு அதுவும் நீங்கள் நூடுல்ஸ் மாதிரி அந்த பண்ணி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா அந்த பாஸ்தா மேக்கிங் மிஷின் அந்த கட்டிங் மிஷின் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே இதோட உங்களுக்கு அட்டாச்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அந்த எக்யூப்மெண்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு 100-150 அந்த ரேஞ்சில் போகும்னு நினைக்கிறேன். நான் வெறும் அந்த கோதுமை அந்த இதுதான் பார்த்தேன், கோதுமையை வந்து பவுடர் அடி பண்ணுறது 150 நம்ம நினைக்கிறேன். நான் பார்க்கும்பொழுது நான் லாஸ்ட் இயரில் பார்த்தேன். இன்னொரு என்ன பிரச்சனைன்னு பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து அந்த மிஷின் சவுண்ட் அதிகமாக போடுது அண்ட் சீக்கிரம் சூடாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் போனோம்னா இன்னும் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான ஐட்டம், என்னோட ஃபேவரட்டான ஐட்டம்ன்றதுனால தான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 இன்ஸ்டன்ட் பாட் இருக்கும் இருக்குது. லாஸ்ட் இயர் 3 quart வாங்கினேன், அதுக்கு முந்தின லாஸ்ட் இயர் 3 quart வாங்கினேன், அதுக்கு முந்தின வருஷம் 12 quart இன்னும் நல்ல பெரிய இது வாங்கினேன், அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா 8 quart வாங்கினேன். அண்ட் இப்போது ஒரு 2 பேர் இல்லைனா 3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு 3 quart போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, அது பத்தவே பத்தாதுங்க. ஒரு கப் ரைஸ் வச்சிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் சாம்பார் எல்லாம் பண்ணும்பொழுதும் இன்னும் கஷ்டமாக இருக்கும். இதுக்கும் 3 quart 8 quart எனக்கு தெரிஞ்சு ஒரு $20 நம்ம டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன். வாங்குறது வாங்குறீங்க, ஒரு பெரிய 8 quart வாங்கிடுங்க, கரெக்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் அந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் எல்லாமே பண்ணலாம், தயிர்லேருந்து கேக் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து சாம்பார் எவ்ரி திங் அண்ட் எனி திங் அதில் பண்ணலாங்க. ஸோ நான் என்ன சொல்வேன்னா 8 quart ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. நான் 3 quart எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நான் டயட் அந்த லோ கார்ப் டயட் பண்ணும்பொழுது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 3 quart வாங்கினேன். அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் கூட, யூஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு ஓரளவு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம விளாக்ஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் என்ன இருக்குது அப்படின்னு தெரியும். காஃபி மேக்கர். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெஞ்சா காஃபி மேக்கருங்க.
ஃபில்டர் காஃபி டேஸ்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா நான் 2016 வாங்கினேன், 2016 தேங்க்ஸ் கிவிங்கில் வாங்கினது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மில்க் ஃப்ராத்தரும் இருக்குது. நிறைய பேருக்கு நல்ல நுரையோட காஃபி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி நல்ல அந்த கடையில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஸ்டார்பக்ஸில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு காஃபி வேணும்னு நினச்சா இந்த மில்க் ஃப்ராத்தரும் நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ராத் பண்ணி காஃபி குடிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிச் ப்ரூ வச்சுக்கலாம். நார்மல் அப்படின்னா நீங்கள் கிளாசிக் ப்ரூ அது மாதிரி போகலாம். அண்ட் அதை விட உங்களுக்கு நல்லா திக்காக வேணும், திக் டிக்காஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பெஷாலிட்டி 4 ounces இருக்குது பாருங்கள், கீழே இருக்குது இந்த இது வந்து ஸ்பெஷாலிட்டி 4 ounces இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக கான்சென்ட்ரேட்டடாக வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா நீங்கள் வந்து அந்த 4 ounces உங்களுக்கு கொஞ்சமாக தான் டிகாஷன் வரும். ஸோ மார்னிங் ஒரு வாட்டி அதாவது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கரெக்டாக போதும். ஈவினிங் திருப்பி நீங்கள் பவுடர் போடுற மாதிரி இருக்கும். ரிச் ப்ரூ நீங்கள் பண்ணிங்கன்னா மார்னிங் ரெண்டு பேர் குடிக்கலாம், நைட் ஈவினிங் ஐம் சாரி மார்னிங் ரெண்டு பேர் குடிக்கலாம், ஈவினிங் ரெண்டு பேர் குடிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு ரிச் ப்ரூ வரும். அண்ட் உங்களுக்கு இன்னமும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நிறையவும் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இதுலேயே கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூப்பும் இருக்குது. அதுலேயே உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பெஷாலிட்டினா நீங்கள் எவ்வளோ போடணும், பவுடர் போடணும், அதுக்கப்புறம் வந்து நார்மல் ரிச் ப்ரூனா எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும் அந்த ஸ்கூப்லேயே. ஸோ அதை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் காஃபி பண்ணி குடிக்கலாம். காஃபி மிஷின் காமிச்சிட்டு என்ன காஃபி பவுடர் சொல்லலைன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்பீங்க. அதுக்காக நான் யூஸ் அதாவது நான் இதை சேவும் பண்ணி வச்சுருந்தேன். நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கர்க்லேண்ட் பிராண்டு கொலம்பியன் சுப்ரீமோ இந்த காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம். இது காஸ்கோவில் கிடைக்குங்க, $13 or $14 நினைக்கிறேன். பீனா கிடைக்கும், நம்ம அங்கேயே வந்து மிஷின் இருக்குது அரைச்சி கொண்டு வரலாம். இது வந்து கொஞ்சம் தின்னதாக இருக்கும் டிகாஷன் வந்து உங்களுக்கு நல்லா திக்காக வரும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிக்கரி வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்கிது அதை வாங்கி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா திக்காக அதாவது நம்ம ஊரில் ஃபில்டர் காஃபியில் திக் திக்னஸ் இருக்கும் இல்லைங்களா அதே திக்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு சிக்கரி வேண்டாம் அப்படின்றதால நான் வெறும்னே இந்த நாங்கள் வந்து இந்த காஃபி பவுடர் வெறும் காஃபி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். நான் கிச்சன் ஐட்டம் சொல்லிட்டு குக்வேர் செட் பற்றி ஸ்பேஸ்லன்னா எப்படிங்க, ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட குக்வேர் செட் கலெக்ஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும் நிறைய குக்வேர் செட் வச்சுருப்பேன். அதிலிருந்து எனக்கு பிடிச்ச பிராண்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். எது எனக்கு பிடிச்சதோ எது எனக்கு பிடிக்காதோ எதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அதை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இருக்கிறது 6 வருஷமாக எனக்கு கல்யாணம் நான் புதுசப்போ நான் கல்யாணம் ஆகிட்டு 1 வருஷம் நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாற ஆரம்பித்தேன். அப்போது 2016 என்னமோ நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். பெல்ஜிக் உள்ள உங்களுக்கு ஓரளவு நல்லாவே இருக்கும், வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர் மாதிரி இருக்கும். அண்டு இதை டிஷ் வாஷரில் போட்டாலும் பார்த்தீங்கன்னா உள்ளேயுமே கலர் மாறிடும். ஸோ நான் இதை வந்து கண்டிப்பாக இந்த பிராண்டை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன், வாங்கவே வாங்காதீங்க அப்படின்னுவேன். அதுவும் இந்த வெளியே வந்து ஒரு மாதிரி மேட் ஒரு மாதிரி ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க, அது மாதிரிலாம் சுத்தமாக வாங்கவே வாங்காதீங்க. இதெல்லாம் டிஷ் வாஷரில் போட்டிங்கன்னா ஒரு வாட்டி டிஷ் வாஷரில் போட்டதின் விளைவு இது, இதை விட இன்னொன்று காட்டுறேன். இந்த பெல்ஜிக்கில் வந்து நான் செட்டாக வாங்கினேங்க, பெரிய ஒரு 12 pieces நம்மன்னு வாங்கினேன் நான். அதில் வந்த ஒரு பாத்திரம் தான் இது. இது இப்படி இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நான் டிஷ் வாஷரில் போட்டதுனால இப்படி கலர் மாறி இருக்கு. உள்ளே ஓரளவு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இதோட இது நல்லா இருக்கிறதுக்கு காரணமும் வந்து நான் அந்தளவு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வெளியே என்ன நான் க்ளீன் பண்ணாலும் இது போக மாட்டேங்குது. இந்த பெல்ஜெட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஷ் வாஷருக்கு லாக்கியே இல்லாத ப்ராடக்ட். நிறைய பேர் நினைப்பீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கையில் கழுவுனா என்ன அப்படின்ட்டு. உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே பார்த்திங்கன்னா பளபளான் இருக்கா, நல்லா உங்களுக்கு ஷைன் வேறு இருக்கா. இதை வாங்கி 2 வருஷம் ஆகுதுங்க. அண்ட் இதை நான் கையில் கழுவவே மாட்டேன், ஒன்லி டிஷ் வாஷர் தான். அதுலேயே பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்கள், குவாலிட்டி செமையாக இல்லை. சீரியஸாக அதை வாங்கின நாள்லேருந்து ஒரு நாள் கூட நான் கையில் கழுவுனது இல்லைங்க. 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எங்கேயாவது கருப்பு இருக்கா பாருங்கள், கருப்பு கலரில். ஸோ இது என்ன ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா குசினாட். குசினாட் நீங்கள் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம், நல்லாவே இருக்கும். நீங்கள் கையில் கழுவ முடியலனா டிஷ் வாஷரில் போடுறதுக்கும் இது நல்லாவே சேஃப்னு சொல்லுவேன். மோஸ்ட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நீங்கள் போடலாம், நல்லாயிருக்கும். இன்னொன்னே ஒன்றுன்னா கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகும், பட் அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் தெரியல, நல்லாவே புதுசாக இருக்குது. நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரு மாதிரி கலர் மாறிடுச்சு. இதுலேயும் நான் எண்ணெய் ஊற்றி பூரி சுட்டிருக்கேன், இதுலேயும் நான் பூரி சுட்டிருக்கேங்க.
இந்த கரையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எது வாங்கலாம் எது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் இது இது என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரமோண்டினா. இது வந்து நான் ஹோம் குட்ஸில் வாங்கினேன், ஒன்றே ஒன்று இருந்தது. நல்ல வெயிட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் டிஷ் வாஷர் கூட தான் போட்டுருவேன், நான் கையிலலாம் வாஷ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நல்லாவே இருக்குது, நல்லாவே புதுசு மாதிரி, எந்த கலரும் உங்களுக்கு மாறல. இது இது வாங்கி ஒரு வருஷம் ஆகுது. வறுவல் இது மாதிரிலாம் போடுவேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பிடிக்கிறது இல்லை, நல்ல வெயிட்டுன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் பிடிக்கிறது இல்லை. நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை வந்து உங்களுக்கு காஸ்ட்கோலையும் இருக்குது, ஹோம் குட்ஸ்லேயும் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக. அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா பிரெட் டோஸ்டர். இது இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா குசினார் பிராண்ட் தான் இதுவுமே. இதை வந்து நான் காஸ்ட்கோவில் வாங்கினேன், இன்னமும் இருக்குது உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டீலில் தான் வாங்கினேன், தேங்க்ஸ் கிவிங் டீல் கிடையாது. லாஸ்ட் இயர் ஏதோ ஒரு டீல் போட்டிருந்தாங்க, $50 வந்து $30க்கு நம்ம நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பிரெட் டோஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா வைட்டாமிக்ஸ் பிளெண்டர் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து வாங்கி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வைட்டாமிக்ஸ் போங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு காஸ்ட்கோல வாங்கணும். இதுல எனக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்யூப்மெண்ட் சொல்லலாம். என்னன்னா நீங்க சூடா இருந்து அப்படியே போட்டு அரைக்கலாம், டிரைவ் ஐட்டம்ஸும் அரைக்கலாம். நம்ம மோஸ்ட்லி உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரைண்டரே தேவையில்லை, டீயே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிரைண்டர் மாதிரி மாவு அரைக்கலாம், இதைதான் யூஸ் பண்ணாங்க. நம்ம ஜார் மாதிரி இல்லைங்க, இது செம்ம ஹார்ஸ் பவர் இருக்கு, சூப்பரா வந்து அரைக்கலாம். ஆமா நானும் கொண்டு அரைப்பேன். ஆமா நீதான் வாங்கினேன், எவ்ரிதிங் நீதான் வாங்க. இதில் எனக்கு பிடி இது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இது இதோட மாடல் வந்து 320, காஸ்ட்கோல தான் வாங்கணும். இதில் எனக்கு பிடிக்காத ஒன்று என்னன்னா இந்த மாடல் தாங்க. எனக்கும் பிடிக்காத ஒன்று என்னன்னா நான் தானே அரைக்கிறேன். எனக்கு பிடிக்காத ஒரு ஐட்டம் இந்த வைட்டாமிக்ஸ்னா இதுதான். அண்ட் இது கூட பாத்தீங்கன்னா அந்த குட்டி ஸ்மால் ஜார் வருது, அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்கோல வித்துருந்தாங்க. அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தாக்க E320 சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவர் சொன்னார். நீங்கள் யாராவது அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வைட்டாமிக்ஸ் 320 யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்மால் ஜார் யூஸ் பண்ணீங்களா, அது கம்பேட்டபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா வாஃபிள் மேக்கர். இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க, இதுவும் காஸ்ட்கோல தான் வாங்கினது. காஸ்ட்கோவா அமேசானா? என்கிட்ட இப்போவும் கேட்கறது சஜஷன் கேட்கறது ரிவ்யூ கேட்கறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ப்ராசஸர் பற்றி தான். இது வந்து குசினாட் பிராண்டு, 8 கப் ஃபுட் ப்ராசஸர். இது நான் 2018 வாங்கினேன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இதுலேயுமே சப்பாத்தி மாவு வரைக்கலாம். ஏதோ ஒரு வ்ளாகில் வந்து எனக்கு ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தாங்க, அதாவது ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ரிவ்யூனா இதுவும் ரிவ்யூ வந்துதா அப்படின்னு நினச்சிக்காரிங்க. இதில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு காட்ட சொன்னாங்க. ஸோ இதில் 2 வாட்டி நான் பண்ணியிருக்கேன், நல்லாவே இருக்குது. பட் இதுவா இல்லை அந்த கிச்சன் எய்ட் கேக் மிக்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு நான் அதுதான் சொல்வேன். ஏன்னா நல்லா சாஃப்டாக வருது, க்ளீனிங்கும் ஈஸி கம்பேர்ட் டு இது. சப்பாத்தின்னு ஒரு மேட்ரு வரும்போது அது நான் தாங்க, ஏன்னா நான் தான் அது நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சொல்லிட்டியா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதுமா நான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்றது ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, நான் சப்பாத்தி மாவு பிசைகிறேன்னு. ஸோ சப்பாத்தி மாவு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் எய்ட் தான் பெஸ்ட்டு. இப்போ என்னென்னா ஒய்ஃப் வந்து இந்த சப்பாத்தி மாவுலாம் திரட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட கொடுத்துடலாம்.
அழகா ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிள் வேற தரட்டும் அது பிசையணும். பிசையணும். ஸோ என்ன பண்ணணும்னா, மாவு போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் எதுக்காக போடணும்னா ஸ்டிக் ஆகாம இருக்கிறதுக்கு. எண்ணெய் போடலாம் கூட உங்களுக்கு ஸ்டிக் ஆகாது. எண்ணெய் போடலாம் கூட ஸ்டிக் ஆகாது. அப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுங்க. சுட தண்ணிலாம் கூட வேணாம், கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது பட்டு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, தட்டுவாங்க, நீங்க ஆனால் சொன்னோம், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இன்னைக்கு மார்னிங் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, 4 கப் வாங்கலாமா 8 கப் வாங்கலாமா, ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம், ஸோ 8 கப் கொஞ்சம் பெருசு, நம்ம 4 கப் வாங்கிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் 4 கப் வாங்கினீங்கன்னா ஒன்லி இந்த அட்டாச்மெண்ட் மட்டும்தான் வரும். உங்களுக்கு இந்த கிரேட்டர் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 8 கப் வாங்கினா தான் இது இந்த இது வருதுன்னு நினைக்கிறேன். 4 கப்பில் இது மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன், சின்னதாக இருக்கிறதுனால. நீங்கள் வந்து 12 கப்போ யா 12 கப் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் 8க்கப்புறம் 12 கப் நினைக்கிறேன். அதில் இன்னும் உங்களுக்கு டைசர் டைசிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கப் பெருசாக போக போக உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. ஸோ 8 கப் தான், 8 கப் நான் சஜஸ்ட் பண்ணுவேங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கிறதுலேருந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இந்த பர்டிகுலர் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை உடஞ்சிடுச்சு, மிஸ் ஹேண்டில் பண்ணி அது உடஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மிஸ் ஹேண்டில் கிடையாது, இதோ ஒருத்தர் அங்கே நிற்கிறாரு பின்னாடி, அவர் பண்ண வேலை தூக்கி கீழே போட்டார். ஸோ இவர் வந்து கீழே போட்டார். ஸோ இந்த பார்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாச்மெண்ட் இதுதான் வந்து லாக் பண்ணும். ஸோ இந்த லாக் இது லாக் பண்ணும். இந்த லாக் பண்ணுற மேட்ரு வந்து இந்த இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை சரியாக லாக் பண்ணாது. லாக் பண்ணாதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஆனே ஆகாது, ஒர்க்கம் பண்ணாது. அண்ட் இந்த பாட்டும் தனியாக கிடைக்காது. ஆமாம், இந்த பாட்டும் தனியாக கிடைக்காது. நீங்கள் மொத்தமாக தான் வாங்கணும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அதாவது நான் என்ன பண்ணனே, நான் என்ன பண்ணனா புதுசா வாங்கிடலாம் அப்படின்னாரு. இல்ல நீ இது இவர் என்ன பண்ணாருனா, இதை நம்ம போட்டுடலாம், இன்னொன்னு வாங்கிடலாம், யூஸ்ஃபுல்லா இருக்கே அப்படின்னாரு. இதை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நல்லாவே ஓடிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு பீன்ஸ்லாம் கூட நீங்கள் கட் பண்ணலாங்க இதில். ஆனால் என்னென்னா, நீங்கள் நல்லா குட்டி குட்டியாக போடணும். இந்த சைஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சின்ன சின்ன நம்ம நார்மலாக நைஃப்பில் கட் பண்ணுவீங்களா அந்த ஷேப் வரும். நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா இந்த ஜூலியன்ஸ் ஜூலியன்ஸாக இருக்கும், நார் நாராக இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா தின்னா வேணும்னா நீங்கள் ஒரு நல்லா இந்த அளவு பீன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து நிமிஷத்தில் கட் பண்ணிவிடும். எல்லாமே உங்களுக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களுக்கு கட் பண்ணி ஈஸியாக குக்கிங் வந்து 1 ஹவர் பண்ணுறோன்னா 1/2 ஹவருக்கு கட்டிங்லேயே இருக்கும். இதெல்லாம் கம்மி பண்ணிவிடுங்க. அதுவும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லேட்டு, நான் ஆம்லேட்டுக்கு தேவையான வெங்காயம், இந்த தக்காளி இதுலேயே போட்டு, பச்சை மிளகாய் இதுலேயே போட்டு அரைச்சி, அதாவது பெரிய க்ரௌடு. அதாவது என்னென்னா, இதெல்லாம் வந்து நான் ஹஸ்பண்ட்ஸ்க்கு தான் சொல்கிறேன், ஒய்ஃப் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு நீங்கள் எதனா பார்ட்டி பண்ணணும்னா, ஸோ இந்த இதில் போட்டு வெங்காயத்தை உள்ளே போட்டிங்களா, பச்சை மிளகாய் உள்ளே போட்டிங்களா, அதுக்கப்புறம் தக்காளி உள்ளே போட்டிங்களா, ஒரு அரை அரைச்சிங்களா, அதுக்கப்புறம் அப்படியே ஆம்லேட் பண்ணிடலாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கண்டிப்பாக நிறைய சமைப்போம். சமோசா அடைக்குது. இதை விட நீங்க அந்த பாஸ்கெட் இருக்குல்லீங்களா, அது வாங்கினா கூட எனக்கு தெரிஞ்சு இடம் கம்மியா இருக்கும். இது நல்ல அப்படியே பாதி எடுத்து அப்படியே அடைச்சிடுது. இது நாங்க என்ன நினைச்சு வாங்கினா, ஒரு முழு கோழியை வந்து உள்ள வச்சு அந்த ரோல் பண்றதுக்கு ஒரு ட்ரம் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி எதனா பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் கடைசி வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அதில் நாங்கள் வந்து காலிஃப்ளவர் பண்ணேன், எனக்கு அந்த அளவு இதில் இருந்தாவே உங்களுக்கு ஓரளவு நல்லா வந்தது, அது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அதை யூஸ் பண்ணுறதை விட நான் வந்து கன்வெக்ஷன் ஓவன்லேயே நான் பண்ணி எடுத்துருவேன். நான் நிறையவும் உங்களுக்கு குவான்டிட்டி வரும்.
உங்களுக்கு இந்த நட்ஸ் ஃப்ரை பண்ணுறது, அதுக்கப்புறம் அது ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது, இவர் வந்து அப்பப்போ அந்த மிளகாய் தூள்லாம் போட்டு சாப்பிடுவாரு. ஆனால் என்னென்ன தெரியுமா, நீ சொல்றது கரெக்டு, ஆனால் அந்த பேஸ்கெட்டில் அதுலேயே போட்டு அதுலேயே கலந்து ஒரு குழு குழுக்கணும்னு வச்சுக்கோ, நார்மலாக போயிடும், நல்லா இருக்கும். இதுல இந்த ட்ரெயில இருக்கிறதுனால கீழே ஒண்ணுமே பண்ண முடியல. திருப்ப முள்ள இது பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. எடுத்து திருப்பி ஒரு வாட்டி இது பண்ணிட்டு இது பண்ணணும். ஏன்னா எங்க வீட்டுல வந்து பாஸ்கெட் யூஸ் பண்ணிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இத வந்து வாங்கி ஒரு மாசம் கழிச்சு திருப்பி கொடுக்கலாமான்றதுக்குள்ள அந்த ரிட்டர்ன் டைம் முடிஞ்சு போச்சு. பட் எனக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணும்போதுதான் இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எனக்கு என்னன்னா இடம் அடையுது. உங்களுக்கு பேஸ்மெண்ட் இருக்கு வீட்டுல, இடம் நிறைய இருக்கு அப்படின்னாக்கா நீங்க பேஸ்மெண்ட்ல கூட கொண்டு போய் வச்சுக்கலாம். இடம் அடையறதுனால தான் எனக்கு ரொம்ப எனக்கு இடம் அடையறதுனால தான் எனக்கு இதை பிடிக்கல. இதை விட நீங்க இன்ஸ்டன்ட் பாட் அந்த பாஸ்கெட் டைப் வருது இல்லைங்களா, அது வாங்குங்க, நல்லாவே இருக்கு. இதை நம்பி நம்ம வந்து அந்த பழைய ஆர்ஃபயர் வர தூக்கி போட்டோம். ஆமா, இதை நம்பி நாங்க அதை வர தூக்கி போட்டோம். ஆனா அதுவுமே கொஞ்சம் இடம் பெருசுன்னு வச்சுக்கோங்க, இடம் பெருசுதான் இருந்தாலும் அது ஈஸியா இருந்ததுல யூஸ் பண்றதுக்கு. இந்த ஏன்னா ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் நம்ம நிறைய இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் பண்ணும்பொழுது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஈஸியா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இது ஆயிடுச்சுங்களா, இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கினதுல எனக்கு பிடிக்காத ஒரு ஐட்டம். ஸோ அடுத்த ஐட்டம் இங்கே வீடு இதை வச்சிருக்கவங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்தியாலேயும் வருதுன்னு நினைக்கிறேன், வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யுரேகா ஃபோர்ப்ஸோ நம்ம நினைக்கிறேன் அந்த பிராண்ட் இது வந்திருக்கு. 30,000 to 35,000 பார்த்தேன் நான். ஸோ அங்கே எப்படி ஒர்க் ஆகுன்னு நம்மளுக்கு தெரியல, பட் இங்கே வீடு வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட் மோஸ்ட்லி எக்ஸப்ட் ஷார்க் நினைக்கிறேன், மிச்சம் எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ பண்ண சொல்லி ஒன்று வந்திருந்துது, அதை வந்து பேக்கோ டீ நினைக்கிறேன், ப்ளீஸ் வாங்கிடாதீங்க. நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், ஏதோ ஒரு வ்ளாகில் சொல்லணும்னு நினச்சேன் இதை பற்றி, அந்த ரிவ்யூ பற்றி. வாங்கிடாதீங்க, ஏன்னா ஒரு 6 வேலை செஞ்சது, கரெக்டாக 6 முடிஞ்சு 7th பார்த்தீங்கன்னா அதை நின்று போச்சு. கஸ்டமர் கேர் கால் பண்ணாக்கா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது, வேஸ்ட்டு. பேக்கோ டீ வாங்கினோன்னா கண்டிப்பாக வாங்கவே வாங்காதீங்க, வேஸ்டான ப்ராடக்ட் அது. அதுக்கு அடுத்தது வந்து ரூம்பா வாங்கி ட்ரை பண்ணோம். ரூம்பா வந்து என்னென்னா உங்களுக்கு லைட் போட்டாதான் இந்த ஃபுல்லாக போகிற மாதிரி இருந்தது, அதனால நாங்கள் நைட்டில் வந்து லைட்லாம் வேறு போட்டு வச்சுருந்தோம். இப்போ ஃபைனலாக கடைசியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ரோபோ ராக் கொஞ்சம் பட் இது வந்து பக்கா வர்க் பண்ணுதுன்னு. ஆமா, இதுக்கெல்லாம் லைட்லாம் இந்த இந்த ரோபோ வாக்யூம்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்லாம் தேவையில்லை, லைட் போட்டு வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதுல இன்னொன்னு என்ன இருக்கு நாங்க வாங்கியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா மாப்பிங்கும் இது கூடவே இருக்குங்க. இது வந்து $500 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, எவ்வளவு வாங்கணும், எந்த டீல்லையும் வாங்கல, நார்மல் ஃபுல் இதுல தான் வாங்கணும். அண்ட் இதுலயும் மாப்பிங் இருக்கிறதுனால உங்களுக்கு $450 வந்துருக்கு. ஆக்சுவலி நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணி ஒரு 3 கழித்து ஏதோ ஒரு இதில் பெஸ்ட் பையில் போயிருந்தப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க சொன்னாங்க, நீங்கள் மாப்பிங்க்கும் வேக்யூம்க்கும் தனித்தனியாக வாங்கிக்கோங்க, ஒன்றா வாங்கினீங்கன்னா அதோட இதுக்கு அந்தளவு எஃபிஷியன்சி இருக்காது அப்படின்னாங்க. அது நான் என்னமோ அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணேன், அதாவது ஒரு 3-4 அப்புறம் நான் ஃபீல் பண்ணேன். இன்கேஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மாப்பிங்க்கு தனியாக வேக்யூம்க்கு தனியாக வாங்குங்க, ஒன்றா வாங்காதீங்க. ஸோ மாப்பிங் இதை நான் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சும்மா மெயின்டெனன்ஸ் மாதிரிக்கு தான் அங்கே வெயிட் பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன். நான் வந்து கிளீனர்ஸ் ஹெல்ப் எடுத்திருக்கேன் அண்ட் எடுத்துக்கிறேன். அண்ட் நானும் பார்த்தீங்கன்னா 15 வந்து நல்லா ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக மாப் பண்ணிடுவேன். இன் பிட்வீன் எவ்ரி ஃப்ரைடே நம்ம மாப் பண்ணுவோம் இல்லைங்களா இந்தியாவில், அதுக்காக இது நான் யூஸ் பண்ணுறது மாப்பிங்கை. ஸ்ப்ரே மாதிரி தான் பண்ணோம், அந்தளவு நம்ம கிளீன் பண்ணுற அளவுலாம் இது அவ்வளோ கிளீன் பண்ணாது. பட் வேக்யூம்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். எவ்ரி கார்னர்ஸும் உங்களுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணது, ரொம்ப மைன்யூட்டடாக க்ளீன் பண்ணது, அதாவது கார்னர்ஸ்லனா அது பண்ணாது, எந்த வேக்யூம் பண்ணாது, ஏன்னா அந்த சென்சர் உங்களை அந்தளவு ரீச் பண்ண விடாது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேக்யூம் இது, கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைங்களா. அதனால் இதையும் நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன், டைசன் வேக்யூம். இது வந்து V11 V11 யூஸ் பண்ணுறேன், ரொம்பவே நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது,
கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். எல்லா ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். எனக்கு பிடிக்காத ஒரே ஐட்டம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட் அந்த ஏர் ஃப்ரையர் மட்டும்தான். அது கூட பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஓகே, இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து நிறைய இடம் இருக்குது, அட்டாச்மெண்ட்ஸ் வைக்கிறதுக்கும் நிறைய இடம் இருக்குது, கிச்சன்லேயும் நிறைய இடம் இருக்குது, இல்லை பேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது வாங்கலாம். இல்லைன்னா நான் வந்து அந்த பாஸ்கெட் மாடல் இருக்கு இல்லைங்களா, அது நீங்கள் அது வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். இது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய். பாய் சொல்லுவாங்கன்னு நினச்சி இவங்களை காட்டுறேன். ஒருத்தரும் பாய் பாய். ஏன்டா காதலியே வந்து கத்துறேன்.